ஹாஸ்பிடலுக்கு வேணா கூட்டிட்டு போய் காமிக்கலாம். இல்ல இல்ல இப்ப டாக்டர் வந்துருவாரு. மே கம் இன். வாங்க டாக்டர். உடம்பு கொதிக்குது. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. तरंगे मापलिकम प्रीतिको नडुवल समथिंग समथिंग दा कंफर्म वायरल फीवर दामा ओ आदान கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சிரப்பை 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கொடுங்க. சரி. இந்த டேப்லெட்ஸ் 3 வேளையும் மறக்காம கொடுங்க. அப்படி கொடுக்காம விட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். நான் மறுபடியும் நாளைக்கு வந்து பார்க்கறேன். சரி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கல்பனா. சண்முகம். நான் பாத்துக்கறேன். ஓகே. சொல்லுங்க மேனேஜர். 4:30 மணிக்கு மீட்டிங்கை மாத்த முடியுமா? சரி நான் வரேன். ஓகே அம்மா, இன்னைக்கு புது ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் பண்ணணும். நீங்களும் விக்ரமும் மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். நீங்க கிளம்புங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம இருன்னு சொல்லிட்ட அத்தை. நான் பவித்ரால இருக்கோம் இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா எனக்கு பரவாயில்லம்மா, நீங்க போங்க. இத பாரு, உனக்கு வேலை நிறைய இருக்கும். இருந்தாலும் பிரீத்தியை நல்லா கவனிச்சுக்கோ. சரிங்க அத்தை. நாகு அம்மா, நீ பிரீத்தியை நல்லா பாத்துக்கோ. சரிங்கம்மா. ஓகே. மாத்திரை சிறப்பு பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து எல்லாம் கொடுக்கணும். சரிம்மா. அம்மா அதெல்லாம் நாகு பத்திரமா பாத்துக்குவா. இல்ல நாகு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாயந்தரம் வர என்ன கல்பனா பாத்துக்கோமா. சரிங்க அத்தை. நாகு நல்லபடியா கவனிச்சுக்க. பிரீத்தி, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல ஆண்டி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஜூஸாவது எடுத்துட்டு வரேம்மா. காதலிக்கிறவங்களை பார்த்திருக்கேன். இவங்க என்ன விரலாலேயே காதலிக்கிறாங்க? ஒருவேளை சிம்புவோட ஃபேனா இருப்பாங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரோட லவ்வையும் எல்லாரும் முன்னாடியும் எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பாஸ்கே என்னாச்சுன்னு தெரியலையே. ஒன்றும் தெரியலையே. வீரபாகம் பாஸ், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இந்த கொண்டு வரேன் பாஸ். 3 hours ஒரு தடவை கொடுங்க. இந்த டேப்லெட்ஸ் 3 வேளையும் மறக்காம கொடுங்க. அப்படி கொடுக்காம விட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். மேடம் சொல்லுங்க. பிசினஸ் மீட்டிங்க்கு டெலிகேட்ஸ் எல்லாரும் இன்னும் 1/2 hourல வந்துருவாங்க. ஓகே. அதுக்குள்ள எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணி ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட் மேடம். இந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட வர வேண்டாம். விக்ரம் கையில கொடுங்க. இனி அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு லாஸ்ட் மீட்டிங்ல நான் சொன்னேனா இல்லையா? ஏன் திரும்ப திரும்ப என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? விக்ரம போய் பாருங்க. ஓகே மேடம். சாரி. ஓகே. மார்னிங் சார். அம்மா புது டெமோ காட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஓ வெரி குட். இன்னைக்கு மீட்டிங் இருக்குமா? சரி உட்காரு, நான் 5 minutesல வந்துறேன். ஓகே. சார் சார், இன்னைக்கு பிசினஸ் அக்ரிமெண்ட் முடிக்க டெலிகேட்ஸ் வராங்க. அதுக்குள்ள சைன் வாங்கணும். நீங்க சார்ட்ட சொல்லி கொஞ்சம் சைன் வாங்கி தரீங்களா? ரொம்ப அர்ஜென்ட் சார். இதெல்லாம் நேத்தே பண்ண மாட்டீங்களா? என்னங்க வேலை பாக்குறீங்க நீங்க? கடைசி நேரத்துல வந்து ஃபைல் கேட்றீங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருங்க. கொடுங்க. நீங்க உங்க டேபிள் போங்க. ஃபைல். ஓகே சார், थैंक यू. பாஸ் சாரி வீரபாகம், தண்ணி இங்கே இருந்தது கவனிக்கல. இட்ஸ் ஓகே பாஸ். பாஸ் பாஸ், பிசினஸ் அக்ரிமெண்ட் ஃபைல் ரொம்ப அர்ஜென்ட்டா சைன் பண்ண சொன்னாங்க. கீழ இருக்கு. பாஸ் என்ன பிரீத்தி பிரீத்தி சைன் பண்றீங்க? பாஸ் என்ன பாஸ் நடக்குதுங்க? ஐயோ வீரபாகம், நீங்க வேற எதுவும் கிளறி விட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஜுரத்துல முடியாம இருந்தா, பாவம்னு ஃபீல் பண்ண. அந்த ஞாபகத்துல நீங்க வந்தனா அதான் இப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ் வீரபாகம், இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பாஸ் 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 இருங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது வெறும் அக்ரிமெண்ட் பேப்பர் தான். வேற பிரிண்ட் அவுட் போட்டு சைன் பண்ணிட்டா போச்சு. இருங்க, 5 நிமிஷத்துல பிரிண்ட் அவுட்டோட வரேன். பிரீத்தி, அவளுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னே தெரியல. நான் வேற பிரீத்தி பிரீத்தின்னு சைன் போட்டுட்டேன். மானமே போச்சு. நாகு அம்மா, அங்க பாரு, அத்தை ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவ குணமே ஆக கூடாது. அப்படியே படுத்த படுக்கையா கிடந்து அப்படியே ஓடி போயிடணும். சரிமா, நான் பாத்துக்கிறேன். போ. அம்மா என்னமா இது? ஜூஸ்மா. பிரீத்தி உடம்புக்கு முடியாம இருக்கால, சரியா சாப்பிட கூட இல்ல. இத குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதான். நீங்க எதுக்குமா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போறீங்க? நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? என்கிட்ட சொன்னா நான் இதை செய்ய போறேன். நான் போய் கொடுத்துறேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நானே கொண்டு போய் கொடுத்துறேன். ஐயோ, எனக்கு எந்த சிரமமும் இல்லம்மா. பெரியம்மா தான் என்ன கூட இருந்து பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலை ஏதாவது பாருங்கம்மா. நீங்க இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குமா? சரி, இத கொண்டு போய் நீ கொடு. நான் ஒரு 1/2 hourல அவளுக்கு கஞ்சி போட்டு கொண்டு வரேன். ஐயோ, நீங்க பேசாம இருங்க. மத்தது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தானே நான் இருக்கேன். நீங்க ஐயாக்கு ஏதாவது சமைக்கிற வேலை இருந்தா போய் பாருங்க. அவளுக்கு கஞ்சி தானே வச்சு கொடுக்கணும். நான் வச்சு கொடுக்கறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போங்க. சரி. வா போலாம். காய்ச்சல்ல ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த ஜூஸ் குடிச்சா தெம்பா இருக்கும்லமா? இந்தாங்க. இதுல சக்கரை எல்லாம் அளவா இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பாத்தே எனக்கு சுகர் லெவல் கரெக்ட்டா தெரியல. நீ குடிச்சு பாத்து சொல்ல. எல்லாமே கரெக்ட்டா இருக்குமா? கிருபாமா, இந்த மருந்து தானே டாக்டர் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்க சொன்னாரு? ஆமா, இது நல்ல மருந்தா இல்ல கெட்ட மருந்தான்னு பாக்கணுமே. எங்க கொடு. என்னது இவ்ளோ கேவலமா இருக்கு? ஒருவேளை கெட்டு போன மருந்து போல. இத குடிச்சா பிரீத்தி வயித்துல புண்ணு வந்துரும். நீ இதை எடுத்துட்டு போய் கீழே ஊத்திட. அப்புறம் தண்ணி எடுத்துட்டு போய் இந்த பாட்டில நல்லா கழுவிட. சரிங்கம்மா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிட. இல்ல காய்ச்சல்ல ஜன்னி வந்து இழுத்துட்டு சாகர மாதிரி பண்ணிடுவ. புரியுதா? புரியல. மாத்திரை எடுத்திருப்பாளா இல்லையா? எதுவுமே தெரியல. யாருகிட்ட கேக்குறது? கடவுளே, கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் சரியான ஐடியா. அந்த ஃபிங்கர் எக்ஸ்பிரஷன் தான் அவங்க லவ்வுக்கு சிம்பிள் போல. இன்னும் 1 மணி நேரத்துல இதை எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு உண்மையை கொண்டு வரேன். எப்படி நீங்க மொக்க பிளான் பண்ணி மொக்க வாங்கிட்டு தான் வர போறீங்க. இந்த தடவை நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். சும்மா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதப்பா. போ வா நாகு. நானா காமெடி பண்றேன்? நான் யாரு, எவ்வளவு பெரிய மூலக்காரன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரூபிச்சு காட்டுறேன். இவர் இதுக்கு போன் பண்றாரு. சொல்லுங்க அங்கிள். மாப்பிள்ள எங்க இருக்கீங்க மாப்பிள்ள? அந்த பிரீத்தி பொண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப பாவம் மாப்பிள்ள. என்னாச்சு அங்கிள்? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரியும்டி நீ இப்படிதான் பதட்டம் ஆவேன்னு. மாப்ள. ஆமா மாப்ள, ப்ராப்ளம் தான். என்னாச்சு அங்கிள், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? மாப்ள, அந்த பிரீத்தி பொண்ணுக்கு என்னதான் மாத்திரை மருந்து கொடுத்தாலும் ஜுரம் குறையவே மாட்டேங்குது மாப்ள. ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். பாவம், யாரு பெத்த பொண்ணோ இங்க வந்து நாதி இல்லாம கிடக்குது. நான் வச்சிடுறேன் மாப்ள. அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பறந்து வருவ மாப்ள. எப்படி வராம போயிருவ? அப்படி நீ மட்டும் வந்த உன்னையும் அவளையும் கையும் களவுமா புடிச்சு நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணல. என் பேரு ராம்கி இல்ல. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம், நான் உடனே வரேன். பாஸ், திரும்ப ஒரு பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டேன், சைன் பண்ணிருங்க. என்ன ஃபைல் இது? என்ன பாஸ், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அக்ரிமெண்ட் ஃபைல் பாஸ். இப்பதானே உங்க சைனுக்கு பதிலா பிரீத்தி சைன் போட்டீங்க. ஓ அதுவா, கொடுங்க. யாரு சைன் போடுறாரு? விக்ரம். அவ்வளவுதான் பாஸ். வீரபாகம் சொல்லுங்க பாஸ். எனக்கு ஒரு பைக் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பைக்கா? எதுக்கு பாஸ் பைக்கு? அதான் கார் இருக்கே. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம், பர்சனல். யாருக்கும் தெரிய வேணாம். அதான். ஏன் அப்படி எங்க போறீங்க? அது பாஸ், பிரீத்தியை பார்க்கவா பாஸ்? எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ். ஆமா வீரபாகு, அவளை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆகும். இல்லைன்னா மைண்ட் ஒரே டிஸ்டர்பாவே இருக்கும். சரிங்க பாஸ், நான் மேனேஜரோட பைக் சாவி வாங்கிட்டு வரேன். ஓகேயா? அவரது எதுக்கு? அதெல்லாம் தெரியும் பாஸ், என்னோட பர்சனல் சொல்லி வாங்கிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வீரபாகம். இருங்க பாஸ், சாவியோட வரேன். கொடுத்த ரியாக்ஷனுக்கு இந்நேரம் பறந்து வந்திருக்கணுமே, ஆளையே காணோம். பாஸ் கிடைச்சிருச்சு. சாவி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீரபாகம். ரொம்ப இருக்கட்டும் பாஸ், முதல்ல கிளம்புங்க.